எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ் அண்ட் இது உங்களுக்கு பிடிச்சமான வி அண்ட் டேட்டா சேனல். இன்னைக்கு நம்ம கொரோனா நம்ம இந்தியாவில் எந்த லெவலுக்கு இருக்கு, அப்புறம் ஒரு நாளைக்கு எத்தனை டெஸ்ட் எடுக்கிறாங்க, தென் எவ்வளோ வேக்சினேஷன்ஸ் போயிட்டு இருக்கு நம்ம இந்தியாவிலங்கிறத பார்ப்போம். தென் இந்த கொரோனா பற்றின கேள்விகள், வேக்சினேஷன் என்ன பண்ணணும், எது பண்ணக்கூடாது, இந்த மாதிரி சில க்வெஸ்சன்ஸ்லாம் ஒரு டாக்டர்கிட்ட கேட்டு ஆன்சர்ஸ் நம்ம வாங்கலாம். விட்டுருந்து அதுக்கு வாங்க எல்லாரும் நம்ம வீடியோக்குள்ள போகலாம். முன்னே சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம கோவிட் பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா, இதுதான் கோவிட் கேசஸ் டேட் வைஸாக நம்ம இந்தியாவில் எவ்வளோ ரிப்போர்ட் ஆகுதுங்க. இதுதான் நம்ம வேவ், இதுதான் ஃபர்ஸ்ட் வேவ்ன்னு சொன்னாங்க. சரிங்களா, ஜூலைலேருந்து மேலே ஏறி அக்டோபர்லேருந்து கீழே திருப்பி கீழே இறங்கி டவுன் ஃபேம் வந்து திருப்பி ஜனவரிலேருந்து கொஞ்சம் கம்மியாகி அகெயின் மார்ச் லாஸ்ட்லேருந்து பதினெட்டுலேயும் பூம் அப் ஆக ஆரம்பிச்சு இப்போது அகெயின் மே லாஸ்ட் வீக் ஒரு ஜூன்லேருந்து இட் இஸ் அகெயின் ட்ரெண்டிங் டவுன். மே மீட்லேருந்து பார்த்தீங்கன்னா இறங்கி வந்துகிட்டே இருக்குது. இந்த ஃப்ரேம் தான் ஃபர்ஸ்ட் வேவ் அண்ட் இந்த ஃப்ரேம் தான் செகண்ட் வேவ். இதை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேவ் இவ்வளோ தான் வந்திருக்கு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 80,000 மாதிரி வந்திருக்கு கேசஸ். இங்கே பார்த்தீங்கன்னா 4 lakh ஒரு நாளைக்கு மாதிரி ரிப்போர்ட் ஆகிருக்கு. இங்கே டெத் ரேட் பார்த்தீங்கன்னா அதே ஃபர்ஸ்ட் வேவுக்கான டெத் ரேட், இது செகண்ட் வேவுக்கான டெத் ரேட். அதே பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ளாட்டன் ஆக ஆரம்பிச்சிருச்சு, மீன் ஃப்ளாட்டன் சென்ஸ் இப்போ டவுன் சைடு வர ஆரம்பிச்சிருச்சு, கீழே இறங்க ஆரம்பிச்சு டெத் ரேட். ஓகேங்களா, இது நியூ கேசஸ் பை டேட் அண்ட் நியூ டெத் பை டேட். ஓகேங்களா, இது கோவிட் பற்றி இந்தியாவில். நெக்ஸ்ட் பேஜில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ டெஸ்ட் கொரோனாக்காக பாசிட்டிவாக நெகட்டிவ் மக்கள் தெரிஞ்சுக்காக எடுக்கிறாங்க, அவரு எத்தனை பாசிட்டிவ்லாம் வருது அப்படின்னா. ஓகேவா, இந்த எல்லோ கலர்லாம் எத்தனை கேசஸ் எடுக்கிறாங்கன்னு, இந்த ரெட் கலர் இருக்கு பார்த்தீங்கன்னா இது பாசிட்டிவ் ரேட். அப்படின்னா எவ்வளோ பாசிட்டிவாக வருது, எவ்வளோ இத்தனாயிரம் கேசஸ் ஒரு 1,000,000 கேசஸ் டெஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா அதில் எத்தனை பெர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவாக ரேட் ஆகுது அப்படின்னு. மேக்ஸிமம் எவ்வளோ போச்சுன்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ரேட் போட்டு 0.23 அளவுக்கு பாசிட்டிவ் ரேட் போச்சு. ஓகே, அது பார்த்தீங்கன்னா எத்தனை கேசஸில் பார்த்தீங்கன்னா நியர்லி 37 lakh டெஸ்ட் எடுத்ததில் நியர்லி ஒரு 0.23 லெவல் அளவுக்கு பாசிட்டிவ் ரேட் வந்துச்சு. ஓகேங்களா, அதுதான் அதிகம் இருக்குதுலே. ஓகே, இது பாசிட்டிவ் ரேட் அண்ட் நியூ எவ்வளோ டெஸ்ட் எடுக்கிறாங்க, நியூ டெஸ்ட் எத்தனை பேர் எடுக்கிறாங்க அப்படின்னு. ஓகே, இதுவுமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ரேட் வந்து ஃபர்ஸ்ட் வேவ் நல்லா ஏறி இருந்துச்சு, அதை விட மிக அதிகமாக செகண்ட் வேவில் ஏறி இருந்துச்சு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 0.12 தான் ரிப்போர்ட் ஆகிருந்துச்சு ஃபர்ஸ்ட் வேவில், ஆனால் செகண்ட் வேவில் பார்த்தீங்கன்னா 0.23, ஓகே 227, ஓகே அந்த லெவலுக்கு அதிகமாக வந்திருக்கு செகண்ட் வேவில். ஓகே, தென் தேர்ட் பேஜில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேக்சினேஷன். ஃபஸ்ட்டு ஒரு நாளைக்கு எத்தனை பேர், இது ஃபஸ்ட்டு இந்த நியூ வேக்சினேஷன் பை டேட். இந்த கிராஃப் என்ன சொல்லுதுன்னா ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வேக்சின் போட்டிருக்காங்க ஃப்ரம் ஃபெப்ரவரி ஆர் ஜான்வரிலேருந்து, எவ்வளோ பேர் வேக்சின் போட்டிருக்காங்க ஒரு நாளைக்கு பெர் டே அப்படின்னு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபர்ஸ்ட் இனிஷியல் பீரியட் ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கு, அப்புறம் மார்ச்லேருந்து பார்த்தீங்கன்னா பூம் போட ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நாளைக்கு 20 lakhs ஒரு அந்த மாதிரி அந்த லெவலுக்கு வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 4 crore 26,000 அந்த லெவலுக்கு போட்டிருக்காங்க ஒரு நாள், அதுதான் மேக்ஸிமம். ஓகே, இதுதான் ஃபுல் கிராஃப், எத்தனை பேர் வேக்சினேஷன் போட்டிருக்காங்க பெர் டே. இது பார்த்தீங்கன்னா டோட்டல் வேக்சினேஷன் டில் டேட் எவ்வளோ போட்டிருக்கோம் ஆன் தி ஹோல் இந்தியாவில், அப்புறம் எத்தனை பேர் ரெண்டு டோஸ்மே போட்டு முடிச்சிருக்காங்க டில் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா ரஃபா இன்னைக்கு வந்து ஜூன் 2 இன்னைக்கு கொஞ்சம் ஓல்ட் ஆன் டேட்டா, ஜூன் 2 வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா அரௌண்ட் 22 crores வரைக்கும் போட்டிருக்கோம். அதே மாதிரி மொத்தமாக ரெண்டு டோஸுமே போட்டு கம்ப்ளீட் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 4 crore 38 lakh 11,000 மாதிரி போட்டிருக்காங்க ரெண்டு டோஸுமே போட்டு கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஓகே, இதுதான் ஒரு ஜென்ரல் ஸ்டாட்ஸ், ஒரு ஜென்ரல் அனாலிசிஸ் ஆன் கோவிட் சிச்சுவேஷன் இந்தியா. எவ்வளோ பேர் வேக்சின் போட்டிருக்காங்க, எவ்வளோ கேசஸ் இருந்திருக்கு, எப்படி ஃபர்ஸ்ட் வேவ் எப்படி இருந்துச்சு, செகண்ட் வேவ் எப்படி இருந்துச்சு எல்லாம் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வேவ் வந்து அதிகமாக இருந்துச்சு, கம்மியாக இருந்துச்சு, கம்மியாக இருந்துச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் வேவ். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வேவ் ஓட அதிகமானது தான் செகண்ட் வேவ். இப்போ எல்லாம் என்ன சொல்கிறாங்க தேர்ட் வேவ் வரலாங்கிறாங்க, அதுக்கு தான் அப்போ வேக்சினேஷன் போட்டால் மட்டும்தான் வி கேன் கெட் இம்யூனைஸ் ஆக முடியும். ஓகேங்களா, அப்போ தான் நம்ம கோவிட்லேருந்து கொஞ்சம் தப்பிக்கலாம், யாருக்கு யாருக்கு வேணால் வரலாம், இப்படி வேணால் வரலாம். ஸோ லைக் நம்ம தற்காத்துக்கிறதுக்கு வேக்சினேஷன் கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். அதுக்கு தான் இந்த நான் ஒரு அனலைஸ் பண்ணி பார்க்குறோம் எப்படி இருக்குங்கிற மாதிரி. ஓகே,
இப்போ எல்லாத்தையும் சில கொஸ்டின்ஸ் இருக்கலாம், வேக்சினேஷன் போறதை பத்தி அவர் கொரோனாவை பத்தி. அதை நம்ம ஒரு டாக்டர்கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுப்போம். அவர் பேர் வந்து டாக்டர் செந்தில்குமார். ஓகே, இஸ் இன் சென்னை. அவர்கிட்ட கேட்க போறோம். வாங்க கேட்போம் சில கொஸ்டின்ஸ். அதுக்கு முன்னாடி இந்த டேட்டா நான் எங்கேருந்து எடுத்திருக்கேன், அந்த டேட்டா செட்டோட யூஆர்எல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தரேன். அதே மாதிரி இந்த கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன் அவர் இந்த டேஷ்போர்டோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன். நீங்களுமே எடுத்து அனலைஸ் பண்ணி பாருங்க, அவர் ஸ்டார்ட்ஸ் பண்ணி பாருங்க, ஐ மீன் ரிசர்ச் பண்ணி பாருங்க என்ன மாதிரி லெவலில் கொரோனா போயிட்டு இருக்கு, வேக்சினேஷன் டெஸ்ட்லாம் என்ன மாதிரி போயிட்டு இருக்குன்னு. ஆனால் இந்த டேட்டா செட் வந்து அப்டேட் ஆகாது. ஸோ அதே மாதிரி கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷனுமே அப்டேட் ஆகாது. இது வந்து ஜூன் 2 ஜூன் 3 வரைக்கும் தான் இருக்கு. ஸோ அதை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ வாங்க நம்ம டாக்டர்கிட்ட குஸ்ட் கேட்போம். ஹாய் எவ்ரிவான், ஐ அம் டாக்டர் செந்தில்குமார். ஆமாங்க, கொரோனா ரெண்டாவது அலை இந்தியாவில் குறைய ஆரம்பிச்சிருக்கு. டெஃபினட்டாக முந்தி இருந்ததுக்கு நம்பர் ஆஃப் கேசஸ் எல்லாம் இப்போ குறைய ஆரம்பிச்சிருக்கு, கண்டிப்பாக குறைய ஆரம்பிச்சிருக்கு. கண்டிப்பாக எல்லாரும் தடுப்பூசி போட்டுக்கணுங்க. தடுப்பூசி கட்டாயம் போட்டுக்கணும், இரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஏஜ். கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்களோ எல்லாரும் போட்டுக்கணும். யாரெல்லாம் தடுப்பூசி போட்டுக்க போறீங்களோ அவங்களுக்கு ஒரு டாக்டர் முன்னாடியே பரிசோதனை பண்ணிய பிறகுதான் உங்களுக்கு தடுப்பூசி போடப்படும். தடுப்பூசி போட்டுக்கொள்ளும் அனைவருக்கும் சில சமயங்களில் ஜுரம், இருமல் போன்றவைகள் வரலாம். உயிர் போக்கும் அளவிற்கு எந்த பயமும் இருக்காது, தைரியமாக தடுப்பூசி போட்டுக்கொள்ளவும். தடுப்பூசி போட்டுக்கொள்பவர்கள் அனைவரும் 2 டோஸ்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு டோஸ் எடுத்தீர்களானால் உங்களுடைய ப்ரொடெக்ஷன் ரேட் கம்மியாக இருக்கும். ஐசிஎம்ஆர் கைட்லைன்ஸ் படி அனைவரும் 2 முறை தடுப்பூசி போட்டுக்கொள்வது நல்லது, அவசியம். முகக்கவசம் அணிவது மிக மிக அவசியம். தடுப்பூசிக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, கண்டிப்பாக முகக்கவசம் அணிந்தே தீர வேண்டும். ஒன்னும் புதுசில்ல, முகக்கவசம் கண்டிப்பாக அணிய வேண்டும், கைகால்களை கழுவ வேண்டும், சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும். இவை அனைத்துமே கோவிடை ஒழிப்பதற்கான சிறந்த வழிமுறைகள். நான் ஃபர்ஸ்ட் டோஸ் தடுப்பூசி போட்டாச்சு ஆல்ரெடி. ஸோ நீங்கள் எல்லாரும் போடுங்க, அப்போ தான் நம்ம கொரோனா ஒழிக்க முடியும். ஆன் தி ஹோல் மாஸ்க் போடுங்க, முக்கியமான விஷயம். ஓகே, அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்களுக்கு விக்னேஷ், நன்றி.